தமிழகத்தில் கொரோனா தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கிங்ஸ் இன்ஸ்டியூட் வளாகத்தில் 750 படுக்கை வசதியுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் நேற்று திறந்து வைத்தார். சுமார் 127 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையத்தில் வென்டிலேட்டர்களுடன் கூடிய 300 படுக்கை வசதிகளும் 60 தீவிர சிகிச்சை படுக்கைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அப்போது கிங் இன்ஸ்டியூட் வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக சென்னையில் கொரோனா பரவல் குறைந்துள்ளதாகவும் தமிழகத்தில் கொரோனா தொற்று சமூக பரவலாக மாறவில்லை என்றும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். வெளியிலே சென்றால் முகக்கவசம் கண்டிப்பாக அணிய வேண்டும். அப்படி முகக்கவசம் அணிந்தால் தொற்று பரவலை தடுக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே அறிவித்தபடி அதையெல்லாம் கடைபிடித்தால் நோய் பரவலை தடுக்க முடியும். மேலும் தற்போது திறக்கப்பட்டுள்ள இந்த மருத்துவமனையில் 80 மருத்துவர்கள், 100 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்றும், இந்த மருத்துவமனை எய்ம்ஸ் ஜிப்மர் மருத்துவமனைக்கு இணையான வசதி கொண்டது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கினால் மட்டுமே கொரோனாவை முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும் என்றும், பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்தால் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அப்பொழுது அவர் குறிப்பிட்டார். தமிழகம் முழுவதும் 75,000 படுக்கை வசதிகளுடன் கூடிய கொரோனா சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் 58% பேர் உரிய சிகிச்சைகளினால் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதாகவும் முதலமைச்சர் அப்போது தெரிவித்தார்.